பெத்த மகன் விபத்துல செத்து போவான்னு நினைச்சு பார்க்கல. இதயம் நொறுங்கி நின்ற தந்தை மகனின் உடல் உறுப்புகளை தானமாக வழங்க அந்த உடலுக்கு இப்படி ஒட்டுமொத்த மருத்துவத்துறையும் மரியாதை செலுத்தி வீர வணக்கம் செலுத்தியிருக்கிறார்கள். ஒட்டுமொத்தமாக உடல் உறுப்புகள் தானமாக அளிக்கப்பட்டு உயிர்கள் காப்பாற்றப்பட்டிருக்கின்றன. நாமக்கல் மாவட்டம் ரங்கனூர் பகுதியைச் சேர்ந்த லாரி ஓட்டுநர் சந்திரசேகர், அவரது மனைவி கவிதா, இந்த தம்பதிக்கு ஒரு மகள் ஒரு மகன். 21 வயதுடைய அந்த மகன் பிரசாந்த் பிகாம் சிஏ படித்துவிட்டு அரசு வேலைக்காக Group 4 தேர்வுக்கு தயாராகி வந்தார். அந்த சோகமான சம்பவம் அந்த குடும்பத்தில் நிகழ்ந்து விட்டது. படித்து முடித்து விட்டான், இன்னும் சில ஆண்டுகளில் வேலை கிடைத்து பெற்றோரை காப்பாற்றுவான் என எண்ணியிருந்த வேலையில் அந்த அதிர்ச்சி தகவல் அந்த வீட்டை அசைத்து விட்டது. கடந்த 18ஆம் தேதி இரவு வீட்டின் அருகே உள்ள கடைக்கு சென்று கொண்டிருந்த போது அவரது பைக் மீது அடையாளம் தெரியாத வாகனம் மோதி படுகாயமடைந்த பிரசாந்த் சேலம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த நிலையில் மூளைச்சாவு அடைந்து அவரது உடல் உறுப்பு தானத்திற்காக பெற்றோரிடம் மருத்துவர்கள் அணுகினார்கள். அதற்கு அந்த பெற்றோர் ஒப்புக்கொண்டனர். பிரசாந்தின் சிறுநீரகம், கல்லீரல், கருவிழி உள்ளிட்ட உறுப்புகள் தானமாக எடுக்கப்பட்டது. அதில் 2 சிறுநீரகங்களில் ஒன்று கோவைக்கும் மற்றொன்று சேலத்திற்கும் வழங்கப்பட்டது. இதேபோல் கல்லீரல் சென்னைக்கும், கருவிழி சேலம் அரசு மருத்துவமனைக்கும் வழங்கப்பட்டது. இதையடுத்து இன்று காலை சேலம் அரசு மருத்துவமனையில் பிரசாந்தின் உடலுக்கு சேலம் அரசு மருத்துவமனை முதல்வர் மணி, கண்காணிப்பாளர் தனபால், மருத்துவர்கள், செவிலியர்கள், பயிற்சி செவிலியர்கள், துப்புரவு பணியாளர்கள் உள்ளிட்டோர் ஒட்டுமொத்தமாக வந்து மலர் மாலை அணிவித்து அரசு மரியாதை செலுத்தினர். அப்போது பெற்றோர்கள் மற்றும் உறவினர்கள் கண் கலங்கிய காட்சி வேதனையை ஏற்படுத்தியது. அதன் பிறகு பிரசாந்தின் உடல் சொந்த ஊருக்கு ஆம்புலன்ஸ் மூலமாக எடுத்துச் செல்லப்பட்டது.